ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே எளிமையான முறையில் ப்ளம் கேக் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 1/2 கப்பு சீனி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 3 அளவு, பட்டை 1 சின்ன துண்டு, பட்டை, மைதா மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டி, கிஸ்மிஸ் பழம். இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் வாசனைக்காக. இப்போது இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. நான் இந்த கப்புக்கு தான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் சீனி சொன்னோம்ல, 1/2 கப் சீனியை இந்த பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். எது தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே பாத்திரத்தில் போட்டு அதை வந்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். இந்த கலர் மாறி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் கலராக வரும். அதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை போட்டுட்டு அப்படியே நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டி விட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், அப்படியே இலகும் கொஞ்சம் சீனி, அப்படியே இலகி ஒரு மாதிரி கட்டி மாதிரி வரும். பயப்பட வேண்டாம், ஏன்னா இது வந்து இந்த மாதிரி தான் வரும். வந்ததுக்கப்புறம் அப்புறம் தானாகவே ஸ்மூத் ஆயிரும். இப்போ பாருங்கள், கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், நல்லா கலர் டார்க் ஆயிரும், அப்படியே ஒரு மாதிரி பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல அழகான கலர் வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த கலர்லையே போதும் அப்படின்னா இதில் கூட நம்ம இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் நான் நினச்சேன், அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் அப்படியே அடங்கிரும். அப்படியே அடங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டியையும் அந்த கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அதுலேயே ஊறட்டும், 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். கலர் எவ்வளோ ஒரு டார்க் கலராக இருக்குன்னு அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வச்சிட வேண்டியதான். தனியாக இது ஆறி குளிரட்டும், அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறணும். என்கிட்ட வந்து அந்த பேக்கிங் பவுல் இல்லாததுனால நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 முட்டை எடுத்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிறணும். 3 முட்டை அப்படிங்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து நேரடியாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே கேக் பண்ணும்போது அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கணும். இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கிற வேண்டியதான். எக் ஒயிட்டையும் எல்லோவையும் சேர்த்தே போட்டுடலாம், தனித்தனியாக போட வேண்டாம் அந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து பீட்டர் வச்சு அடிக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு அடிக்க வேண்டாம். அந்த ஒன்றுலையே வச்சு ஸ்லோலையே வச்சு பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடிக்கும் போது நல்லா நுரைச்சி வரும். நுரைச்சி நல்லா 3 முட்டை தான் போட்டிருக்கோம், ஆனால் நிறைய அளவு வந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் அடிச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ 3 முட்டை ஊற்றும் போது எவ்வளோ இருந்தது, இப்போ அடித்த உடனே க்ரீமியாக எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் நல்லா அடித்தாச்சு, நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். அடித்து எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே 1/2 கப் சீனி சொன்னோம், 2 கப் மைதாக்கு 1/2 கப் சீனி, அந்த சீனியையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கிறணும். பவுடர் பண்ணதை ஒரு சல்லடையில் நம்ம ஏற்கனவே முட்டையை அடித்து வச்ச அந்த இதோட நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். அதில் ஏன்னா அதில் வந்து அந்த ஏலக்காய் அந்த இதோடைய அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து அதில் வந்து தங்கும், அதனால் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். இப்போ அதையும் நல்லா ஒரு பீட்டர் வச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ பீட்டர் வச்சு அடிக்கிறணும்னு அவசியம் கூட இல்லை, நம்ம கரண்டியாலேயே நம்ம கிளறி விடலாம். எல்லாம் ஒன்று போல் சேர்க்கணுங்கிறக்காண்டி நான் பீட்டர் வச்சுக்கிறேன். இப்போ அதோட அந்த 1 கப் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, வாசனை இல்லாத எண்ணெய், அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறேன். இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் எப்பவும் 1 ஸ்பூன் சேர்க்கலாம், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் தான் சேர்க்கணும். அதிகமாக ரெண்டுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை, நம்ம முட்டை சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ முட்டை இல்லை அப்படின்னா தயிர் கூட 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா மாவு சொன்னேன், நான் 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டேன். மைதா மாவு 1 கப் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். அது வந்து சும்மா கண்டமினிக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கிண்டிடக்கூடாது, கரெக்டாக ஒரே இதில் நான் கிண்டுற மாதிரியே அந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கலந்து விடணும். ஒரு ஜென்டிலாக அப்படி கலந்து விட்டால் போதும், ரொம்ப ஓவராக போட்டு அப்படியே ரொம்ப இதாக கலந்து விட வேண்டாம். இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு நடுவில் ஒரு கட் பண்ணுற மாதிரி இப்படி கலந்து விட்டாலே ஒரு கட்டி இல்லாமல் க்ளீனாக வந்துடும். இப்போ நான் அடுத்த கப்பை போட்டுக்கிறேன். மைதாவை 1/2 கப்பை போட்டாச்சு, சூப்பராக வருது பாருங்கள். இப்போ அந்த அதே மாதிரியே தான், இப்போ நல்லா அப்படி வெட்டி வெட்டி அப்படியே நல்லா இது பண்ணணும். இப்போ நம்ம அந்த வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், நான் இது மூடியில் ஊற்றுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் வெண்ணிலா எசன்ஸ். ஊற்றிட்டு இது கூட நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்ததை அந்த பழங்களோட சேர்த்து அப்படி போட்டுடலாம், ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து போட்டுக்கலாம். இது கூட இன்னும் நமக்கு வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அது கூட நம்ம
சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அவ்வளோவா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்கலை, கொஞ்சமாக இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் மட்டும்தான் சேர்த்தேன். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் கலந்து விடணும். இப்போ நம்ம கலந்து விடும்போது அந்த கலர் பாருங்கள், எந்த ஒரு கலருமே நம்ம போட வேண்டிய தேவையில்லை, அந்த கேரமலைஸ் பண்ணது தான். இதே மாதிரி தான் பதம் இருக்கணும், ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது இப்போ கரெக்டான பதம். இந்த அளவில் இந்த ரெண்டு மைதா, ரெண்டு கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு சீனி, இந்த அளவில் போட்டால் எல்லாம் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து பேக்கிங் பேன் எடுத்துட்டேன், அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் போட்டாச்சு, சுற்றி வர பட்டர் ஷீட் வச்சாச்சு. இப்போ நடுவில் வந்து ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக எண்ணெய் தேய்க்கணும்னா தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பேட்டரை இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ ஓவன்லனா ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும், 170°C ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே 170°C ஒரு 40லேருந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் வேகும், ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் இதில் குக்கர்லேயும் சொல்கிறேன், குக்கரில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். விசில் போடக்கூடாது. கீழே வந்து மண்ணோ இல்லை உப்போ போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் நல்லா தூக்கி வச்சிடணும் குக்கரில் வைக்கும்போது. இப்போ வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகி வந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்தது, கடையில் வாங்குகிற மாதிரியே இருந்துச்சு. எந்த ஒரு நம்ம வீட்டில் செஞ்சோன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா வெட்டுறதுக்கும் அருமையாக வந்துச்சு கேக்கு. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெனோஸ் டேரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.